கபாலினா கபாலி தான். இந்த வாட்டி நல்லபடி கூட்டம் நிறைய இருக்கு. ஐயா எப்படி பொண்டாட்டி கவர் பண்றீங்க? ரொம்ப பெரிய திருவிழாவா இருக்கு. சாமியை கண்கொள்ளா காட்சியா பார்க்க முடியுது. அவ்வளவு ஆனந்தம், பரமானந்தம். நாங்க 60 வருஷமா வரோம். செம்மையா இருந்தது, ரொம்ப ஃபன்னா இருக்கு. இந்த வருஷம் நல்லா அமோகமா இருந்தது. நாங்க பாண்டிச்சேரியில இருந்து வந்திருக்கிறோம். பாகதிய கண்கொள்ளா காட்சி. கூட்ட நெச்சில் தான் ரொம்ப தாங்க முடியல. என் பேர் வித்யாலட்சுமி. நான் வந்து தாம்பரம் மேடவத்திலிருந்து வர்றேன். நான் வருஷம் 63 தவறாமல் வர்றேன். இந்த வாட்டி ஆனால் கூட்டம் வந்து வருஷத்துக்கு வருஷம் கூட்டிகிட்டே தான் போகுது. கபாலியும் கற்பகாமலும் பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனக்கு நல்லா இருக்குங்க சார். நான் 1 வருஷம் கூட பார்த்ததில்லை, இந்த வருஷம் பார்த்தேன். மன ரொம்ப திருப்தி. இத்தனை வருஷமா இருக்கேன் சென்னையில், ஆனால் பார்த்ததில்லை, இந்த வருஷம் பார்த்துருக்கேன். நம சிவாயம். நான் 63 திருவிழாக்கு வந்திருக்கேன். நாயன்மார்களை பார்த்தேன், மொத்தம் சிவாவையும் பார்த்தேன், அம்பாள் முருகர். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நம சிவாயம். அப்புறம் நான் இங்க வரேன். ரொம்ப பெரிய இதுக்கு முன்னாடி வந்திருக்கேன், பட் இவ்வளவு ரஷ்ஷா இவ்வளவு நிறைய எல்லாம் கூட்ட பார்த்தது இல்ல. இதான் ஃபர்ஸ்ட் டைம் இவ்வளவு கூட்டமும் இவ்வளவு சுவாமிங்களும் இவ்வளவு நேரம் நின்று பார்க்க முடியுது. இங்க இருந்து ஒரு 2 distance கூட எடுத்து வைக்க முடியல, அவ்வளவு ரஷ்ஷா இருக்கு இங்க. நான் இதுக்கு முன்னாடி வந்த அப்பெல்லாம் வந்து நிறைய பிளேசஸ்ல வந்து பென்சில்ஸ், பென், அதுக்கப்புறம் சாக்லேட், பிஸ்கெட்ஸ், அதுக்கப்புறம் சின்ன சின்ன குழந்தைங்கலாம் கூப்பிட்டு கூப்பிட்டு தருவாங்க. இப்போ அவ்வளவோ பார்க்க முடியல. இந்த ரஷ்ல எங்கேயும் இந்த பக்கமும் சரி அந்த பக்கமும் சரி எங்கேயும் போயிட்டு வரவும் முடியல. பெருமையா இருக்கு, நல்லா இருக்கு, ரொம்ப நிம்மதியா இருக்கு, ரொம்ப ஜாலியா இருக்கு, நல்லா இருக்கு. சாமி திருப்தியா இருக்கு, நல்லா அலங்காரம் பண்ணிருக்காங்க. கபாலி ரொம்ப சிறப்பா இருக்காரு. திருவிழா ரொம்ப சூப்பரா இருக்கு. நம்ம சாமியோட வந்திருக்கோம். நிறைய ஜூஸ் எல்லாம் தராங்க. ரோஸ் மூலிகை நிறைய வர தராங்க. திருவிழா வந்து ரொம்ப ஹாப்பியா இருக்கும். நான் வந்து இன்னைக்கு ஒரு வேண்டுகோள் நினைச்சுக்கிட்டு நான் வந்து பிஸ்கெட்ஸ் தரப்போறேன். உண்மையிலேயே நல்லா ஆர்கனைஸ் பண்ணிருக்காங்க. மக்களை வந்து இவ்வளவு கூட்டத்தையும் வந்து க்ரௌடையும் வந்து மேனேஜ் பண்றாங்க. ரொம்ப கஷ்டமான விஷயம் தான், இருந்தாலும் பரவாயில்ல, நல்லா பண்ணிருக்காங்க. 60 வருஷமா அதை பார்த்துட்டு இருக்கேன். தேரெல்லாம் சூப்பரா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. நல்லா இருந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்தது. நாங்க பிறந்தது வளர்ந்தது எல்லாமே இங்கதான். சோ இது திருப்பி இப்ப ரொம்ப நாள் கழிச்சு, ஒரு 3 வருஷம் கழிச்சு திரும்பி வந்திருக்கோம்.
ஆர்கனைஸும் சூப்பரா பண்ணிருக்காங்க. ரொம்ப நாள் கழிச்சு இதே அட்மாஸ்பியர்ல பாக்குறது நல்லா இருக்கு. பிறந்து வளர்ந்த இடத்துல திருப்பி நம்மளோட இதை பாக்குறது, நம்மளோட கல்ச்சர், நம்மளோட இதை பாக்குறது ரொம்ப ஜாலியா இருக்கு. மயிலாப்பூர்தான் நாங்க பிறந்து வளர்ந்து என் குழந்தைகள் எல்லாம் இங்கதான் பிறந்தா, பேரன் பேத்தி எல்லாம் பரம்பரையே எங்களோட மயிலாப்பூர் தான். ரொம்ப நல்லா எல்லா ஏற்பாடும் ரொம்ப நல்லா இருக்கு. இல்லை, நான் இது வரைக்கும் இந்த இதுக்கு திருவிழாக்கு வந்ததில்லை, ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கு, என்னையே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு இதை பாக்குறதே. நல்லா சூப்பரா இருக்கு. இதான் ஃபர்ஸ்ட் டைம் இங்க வருது. கபாலீஸ்வரர் கோயிலுன்றது பெரிய விசேஷமான இது. ஒரு குடுப்பட வேணும், தரிசனம் நல்லாவே இருந்துச்சு. கபாலிதான் சந்தோஷமா இருக்கு எங்களுக்கு. இன்னும் 4 வருஷத்துக்கு வர இது ப்ரோக்ராம் நடக்காதுன்னு சொல்லியிருக்காங்க, அது ஒரு கஷ்டமா இருக்கு. இன்னும் நடந்தா நல்லா சந்தோஷமா இருக்கும்னு நினைக்கிறோம். ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. அப்படியே வருஷம் வருஷம் தவறாம வந்துட்டு இருக்கோம். எங்க ஃபேமிலி எல்லாருமே எங்க தாத்தா காலத்துல இருந்து சாமி நல்லா பார்த்தோம். நம்ம சிவாய நமக வருஷத்துக்கு ஒரு தடவை வர்றது பெரிய சந்தோஷம் எங்களுக்கு. பகவான் நினைச்சா மட்டும் தான் அவரை பார்க்க முடியும். அதில் வந்து வடப்பழுந்து வந்தனால எங்களுக்கு கொஞ்சம் டயர்டாக இருந்தது, இருந்தாலும் ரொம்ப ஹெவி கூட்டம். ஆனால் பகவானை பார்த்தது ரொம்ப சந்தோஷம் எங்களுக்கு. நம்ம சிவாய நமக. நல்ல தரிசனம் பார்த்தோம் சார், நல்லா இருந்தது, சூப்பரா இருக்கு, ஜாலியா இருந்தது. சாமி எல்லாம் கும்பிட்டு வந்துட்டோம். கபாலி நாங்க பாத்துட்டோம்னா நல்லா அருமையா இருந்தாரு, நல்லா இருந்தது. சாமி கர்ப்பகாம அழகா இருந்தாங்க, சூப்பரா பார்த்தோம் சார். வெள்ளீஸ்வரன் மயிலே கிங் அவரு. ஆமா, மயிலே கிங் கபாலி தான், கபாலீச்சரன் அவரு, கபாலீஸ்வரர், கற்பகம்பாள் மணமகளும் கபாலீஸ்வரர். அவரை பாக்குறதுக்கே கண்கோடி வேணும் சார், இந்த கண்ணு பத்தாது சார். அது அவ்வளோ அமேசிங். 10 வருஷம் திருவிழா இருக்கணும், என்ன தெரியல, திருவிழா இல்லைன்றாங்க இல்லைன்றாங்க. அதனால இந்த வாட்டி எல்லாரும் கொஞ்சம் எந்தவா வந்து ஜாயின் பண்ணி வைப் பண்றோம். ஓம் நம சிவாய. என் பேர் ஜனனி. நான் சாமி பார்க்க நல்லா இருந்தது. நாங்களும் சாமி பார்க்க வந்தோம், கூட்டம் நிறைய இருந்துச்சு. சாமி நல்லாவே கபாலீஸ்வரர் பார்த்து சாமி நல்லா காட்சி கொடுத்தாரு, அதுவும் எங்க கடைக்கு எதுக்கே காட்சி கொடுத்தாரு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சாமி உள்ள போனங்க, ஒரு கூட்டங்க, அதனால சாமி பார்க்க முடியல. போயிட்டு சாமி மட்டும் கும்பிட்டு பிரசாதம் குடுத்துருவாங்க. அனுஷ்குமாரி. நான் என் பேர் விஷால்னா. சாமி பார்த்தேன், நான் இப்ப இப்ப பாக்கல, முதலிய பார்த்தேன். தேர் செம்மையா இருந்துச்சு சாமி, சூப்பரா இருந்துச்சு. ஜிபின்
பார்த்தேன், நல்லா இருக்கு. நான் வந்து பிறந்து வளர்ந்ததெல்லாம் மயிலாப்பூர் தான். ஸோ வருஷம் வருஷம் வர்றதுதான். இந்த தடவை க்ரௌடு கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்தாலும் போலீஸ் வந்து நல்லா கண்ட்ரோல் பண்ணியிருக்காங்க. ஸோ வெரி குட். அப்புறம் நல்ல தரிசனம் கிடைச்சது இன்னைக்கு. கனிஷ்கா கிட்ஸுக்கு வந்து இது ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். எல்லா பேரண்ட்ஸும் இதை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண வச்சா நல்லாயிருக்கும். கிஷோர்குமார் கூட்டம் அதிகமா தான் இருக்கு. சாக்லேட் பிஸ்கெட் எல்லாம் சாப்பாடு எல்லாம் நல்லா போட்டாங்க. அன்பு பக்தர்கள் அனைவருக்கும் இந்த பங்குனி உத்திர திருவிழா நிகழ்விலே அனைவரையும் ஆசீர்வதித்து அவரவர்கள் இல்லத்தில் உள்ள வேதனை குறைபாடுகள் அனைத்தும் நீங்கி இவ்வையகத்தில் நீடூழி பல்லாண்டு பல்லாண்டு பல கோடி நூற்றாண்டு எவ்வித துன்பமும் இல்லாமல் என்னுடைய நாமத்தை போற்றி புகழ்பாடி அனைவரும் மகிழ்வோடு ஆரவாரத்தோடு அன்போடும் பண்போடும் அனைவரிடத்திலும் ஒன்று சேர்ந்து சிறப்பாக வாழ்வாராக. ஓம் நமச்சிவாயா, ஓம் நமச்சிவாயா, ஓம் நமச்சிவாயா. அருள்மிகு ஸ்ரீ புஷ்பாம்பிகை சமேத புஷ்பகிரீஸ்வரன் ஆலயத்தின் பஜனை குழு சார்பாக இந்த பஜனை நிகழ்ச்சி சிவன் பார்வதி நடனத்துடன் சிறப்பாக மக்களின் ஆதரவோடு நடைபெற்றுக் கொண்டு வருகிறது. சிறப்பான இருந்தது சார், சிறப்பா இருந்தது, நல்லா இருந்தது. இந்த வருஷம் நல்லா அமோகமா இருந்தது. ரொம்ப நன்றி சார். கபாலீஸ்வரன் கோயில் வந்திருக்கோம். கோலவழியம்மன் அல்லது முண்டகம் கன்னியம்மன் சொல்லக்கூடிய எல்லை தெய்வம் வந்து முதல்ல போவோம். பின்னாடி அப்பர் சுந்தரர் மாணிக்கவாசகர் அப்படின்ற நால்வரும் போவாங்க. அவங்கள தொடர்ந்து 63 நாயன்மாரும் போவாங்க. அதை தொடர்ந்து இங்க இருக்க முக்கியமான கடவுளான கபாலீஸ்வரரும் பின்னாடி அம்பாள் முருகர் விநாயகர் அவங்க எல்லாமே வரிசையாக போவாங்க. இங்கே ரொம்ப பாரம்பரியமாக விசேஷமாக நடக்கும். இங்கே சுற்றி பார்த்தீங்கன்னா சுற்றுவட்டாரத்தில் சென்னையில் இருக்க அதை தாண்டியும் சுற்றுப்புறத்தில் எல்லாருமே இதை பார்க்க வருவாங்க. இங்கே வரவங்களுக்கு எல்லாருமே அவங்களால முடிஞ்ச அளவுக்கு தன்னாளர்கள் சாப்பாடு உணவு வேறு எதுனா பிடிக்க வந்து பானங்கள் ரோஸ் மில்க்கு அது மாதிரி எல்லாமே கொடுத்து உதுவாங்க. பிஸ்கெட்டுன்னு இதை ரொம்ப மக்களும் வந்து ஆரவாரமாக பார்த்துட்டு போவாங்க. வந்து இதை பாதுகாக்க காவல்துறையும் நல்லா உதவி பண்ணுறாங்க. இது பொதுவாக எப்போ நடக்குன்னா வருஷத்தில் ஒரு நாள் பங்குனி மாதம் வளர்ப்புற பிரதோஷத்தன்னைக்கு நடக்கும். கண்டிப்பாக மயிலாப்பூர் வந்தீங்கன்னா இங்கே பார்த்துட்டு போங்க. என் பேர் ஜே கே அகிலேஷ் ராகவ். நிறைய கொடுத்தாங்க, பிஸ்கெட் கொடுத்தாங்க, வெஜ் பிரியாணி, சாம்பார் சாதம், தயிர் சாதம் எல்லாம் தந்தாங்க. கபாலீஸ்வரருங்கிறது வந்து பிரம்மாவோட ஒரு தடைய கோபமாக இருக்கும்போது பிச்சு எடுத்தது வந்து அதுக்கப்புறம் இன்னொருத்தர்கிட்ட வந்து எனக்கு அது போகணும்னு கேட்டதுனால அவர் கபாலீஸ்வரர்னு பேர் வந்துச்சு. ஆடும் மயிலாய் உருவெடுத்து அன்று இறைவன் திருத்தால் நாடி அர்ச்சித்து நாயகியே நீ நாமங்களை பாடி உருகி பரவசம் அப்பாங்கு காடலம் பொழிசூல் மயிலாபுரி கற்பகமே.
இங்கே வந்து கபாலியை வந்து மயில் பூஜை செஞ்சது, கற்பகாம்பால் வந்து பூஜை செஞ்சாங்க மயில் ரூபத்தில், பின்னாடி வந்து காட்சி கொடுத்து அவங்க ஏற்றுக்கிட்டாங்க. இதுதான் இந்த இது. அப்போ வந்து இது வன சூழ்ந்த காடாக இருந்தது, அதனால தான் இந்த பாடல் ஏற்பட்டது. ரொம்ப சூப்பராக பார்த்தோம், ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. கபாலியை பார்க்க ரொம்ப ஜாலியாகவும் இருந்தது, ரொம்ப சந்தோஷம். சிறப்பாக போகிறாரு சாமி. நாங்கள் பாண்டிச்சேரியிலேருந்து வந்திருக்கிறோம் இந்த திருவிழா பார்க்குறதுக்கு. நாங்கள் காரைக்குடியிலேருந்து வந்திருக்கோம், இந்த திருவிழா பார்த்ததே இல்லை. 63 63 சொல்லுவாங்க, எங்கேயுமே இந்த மாதிரி நடந்ததில்லை. இங்கே தான் நடக்குது, அவ்வளவு இதுவாக நடக்குது, நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுயா திருவிழா. கூட்டம் அதிகமாக இருந்தாலும் ஒரு ஜனங்களை பார்க்குறது, சாமியை பார்க்குறது சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப சந்தோஷம், எங்கே இருந்தாலும் வராங்க. நம்ம உள்ளூர் ஆளுங்க கண்டிப்பாக வந்து பார்க்கணும். சாமி அவ்வளோ சக்தி வாய்ந்தது கற்பகாம்பாள். இங்கே மயிலாப்பூரில் பிறந்திருக்க ரொம்ப கொடுத்து வச்சோம். சாமி தரிசனம் சூப்பர் இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. சாமி தரிசனம், சாம பக்தர் கூட்டம் நல்லா இருக்குங்க. என் பேர் விஸ்வா. நல்லா இருக்கு. அப்புறம் வாட்ச் வாங்கணும். ஆ ரொம்ப நல்லா இருக்கு. சாய் சிதார், சென்னையில மந்தவையில இருந்து வரோம். எங்களுக்கு வந்து பென்னு சாக்லேட் எல்லாம் கொடுத்தாங்க, பிஸ்கெட்ல. சாமி பார்த்து நல்லா இருந்துச்சு, ரொம்ப கூட்டமா இருந்துச்சு. நல்ல தரிசனம் கிடைச்சு, ரொம்ப கூட்டமா இருந்துச்சு. எங்க பேர் ஸ்ரீ சீதா. மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோயிலுக்கு நான் 37 வருஷமா வரேன். எங்க அப்பா 60 வருஷமா இங்க வந்துட்டு இருக்காரு. கவலைகளை தீப்பவர் வந்து கபாலீஸ்வரர், கஷ்டங்களை தீப்பவங்க வந்து கற்பகாம்பாள். அவங்கள நம்ம வேண்டிட்டோம் அப்படின்னா வேண்டது விரைவில் நடக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட இருக்கோம். பக்தர்களும் அதே நம்பிக்கையோட வந்து வேண்டிட்டு இருக்காங்க, நடக்கணும் அப்படின்றதுக்காக நான் அவருக்காக வேண்டிக்கிறேன். தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். கூட்டம் இந்த வட்டி ரொம்ப அதிகம்தான், பாதுகாப்புலாம் நல்லா நடந்துட்டுருக்குது. கோயில் நல்லா இருக்கு, கூட்டமா இருக்கு, ஆனா பாதுகாப்பு நிறைய இருக்கு. நல்லா பாத்துருக்கேன். நல்லா இருக்கு சார். கபாலீஸ்வரர் கோயில் நல்லா சிறப்பா நடக்குது. இந்த வருஷமா பாத்துருக்கேன், நல்லபடியா நடந்திருக்கு. நீ சிறப்பா பாதுகாப்பா நல்லா நடந்திருக்கு. சிறப்பா இருக்குங்க ஐயா. எங்க அப்பாவை பாக்குறது அதோட எங்களுக்கு என்ன சந்தோஷம், மகிழ்ச்சி. மகிழ்ச்சி வெள்ளத்துல அப்படியே வந்து கபாலீஸ்வரர் பத்தி அவர் சொல்றதுக்கெல்லாம் எங்களுக்கு அவ்வளவு ஆனந்தம், பரமானந்தம். ஓம் நம சிவாய. சிவாய நம, சிவாய நம. எல்லாரும் சந்தோஷமாக போகிறார்கள்.
நாளைக்கு வர்றதே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நல்லா பார்த்தோம், இந்த மாதிரி என்ஜாய் அடுத்த வருஷமா நாங்க பண்ண ரொம்ப ஆசைப்படுறோம். மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோயில் பெருசு ரொம்ப ஜனங்கிட்ட, அதே மாதிரி போலீஸ் பாதுகாப்போம், உங்களோட ஒத்துழைப்பு எல்லாரும் ஒத்துழைப்பு உண்டு கண்டிப்பா. சிவனுக்கு ரொம்ப நன்றி, நாங்க வந்து எல்லாம் என்ஜாய் பண்ணிட்டு போனோம். ரொம்ப தேங்க்ஸ்மா. எங்க ஃபேமிலி நாங்கெல்லாம் வந்திருக்கோம் 63 பாக்கிறதுக்கு. ஃபர்ஸ்ட் டைம் நான் வரேன், இது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனா நிறைய சாமி வரும்னு பார்த்தோம், கொஞ்சம் சாமி தான் வந்தாங்க. இது எங்க ஹஸ்பண்ட். இந்த ஆண்டு சிறப்பா பண்ணிருந்தாங்க 63. ஏன்னா 3 வருஷம் திருப்பி இருக்காதுன்றாங்க, கோயில்ல பண்ணுவாங்கன்னு சொல்றாங்க. அதனால இந்த வருஷம் ரொம்ப கிராண்டா பண்ணிருந்தாங்க, நல்ல அரேஞ்ச்மெண்ட்ல நல்லா இருந்தது. திருச்சியில இருந்து வந்திருக்கோம் நாங்க, திருவிழா பாக்கிறதுக்காக சூப்பரா இருந்து எல்லாம் பார்த்தோம் நாங்க. கொஞ்சம் இவங்க எங்க மருமக்கள் செம்மையா இருந்தது, ரொம்ப ஃபன்னா இருக்கு. இங்க இதான் ஃபர்ஸ்ட் டைம் நானும் வரேன், இவ்வளவு க்ரௌட்ல இவ்வளவு சாமி பார்த்தது ரொம்ப சந்தோஷம். நான் பெரம்பூர்ல இருந்தே வந்திருக்கேன், இது பாக்குறதுக்காக இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கிறது. நல்லா இருக்கு, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இவங்களுக்கு வந்து திருச்சி ரொம்ப நாளா வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க இங்க. ஆனா இத்தனை வருஷமா, எத்தனை வருஷமா மிஸ் இருக்கீங்க நீங்க? 20 இயர்ஸா இருக்கிறாங்க. இது வரைக்கும் இங்க வந்து பார்த்ததே இல்லையா கபாலீஸ்வரர் கோயில்? இந்த திருவிழா நடக்க 63 திருவிழா வந்து ரொம்ப நல்லா இருக்கும், வந்து பாருங்கன்னு சொன்ன ரொம்ப அப்படியே எக்ஸைட்மெண்ட் ஆயிட்டாங்க. இவ்வளவு கூட்டங்கள், இவ்வளவு திருவிழாக்கள், இவ்வளவு சுவாமிகள் அலங்காரம் ரொம்ப நல்லா இருக்கு அப்படி சொல்லிட்டு ரொம்ப எக்ஸைட்மெண்டா இருக்காங்க. ரொம்ப சந்தோஷமாவும் இருக்கு எங்களுக்கு. முதல் முறையா வர்றோம், மிக அருமையாக இருந்துச்சு. முதல்ல வந்து காளியம்மன் வந்தது, அதுக்கப்புறமா 63 நாயன்மார்கள் சுவாமி வந்தது, அப்புறமா சிவன் வந்தது அங்க, அப்புறம் அம்பாள், அதுக்கடுத்து தொடர்ந்து பிறந்த எல்லா சாமிகளும் வந்துகிட்டு இருக்காங்க. மிக சந்தோஷமா இருந்தது, அருமையா இருந்தது. சிவசிவா ஓம் நம சிவாய். ஹலோ வணக்கம். ஓகேவா, இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்கோம், செம ஜாலியா இருக்கு, என்ஜாய்மெண்ட். எவ்வளவு பசங்க, எவ்வளவு சந்தோஷம். 63 திருவிழா சந்தோஷமா இருக்கு. இப்ப பார்த்தாலும் எங்க பார்த்தாலும் மெட்ரோ போட வராங்க. ஓகேவா, அடுத்த டைம் இந்த ஃபங்க்ஷன் வருமா வராது? அடுத்த வருஷம் வருமா வராதுன்னு தெரியல. இந்த வருஷமே ஜாலியா என்ஜாய். சப்போஸ் வந்து அர்ஷத்தும் வந்து மெட்ரோ எல்லாம் போட்டுருவாங்க, ஓகே, இப்பயே வந்து இந்த ஃபங்க்ஷன் இருக்காத சொல்லிட்டாங்க. ஓகேவா, இப்பயே இப்படியே கொண்டாடுறாங்க. ஓகேவா, எனக்கு எல்லாம் வெக்க வருது. ஓகே, எல்லாரும் மயிலாப்பூர் திருவிழா எங்க சொத்து, எங்க ரத்தம், எங்க சுவாமி கபாலி, கபாலிக்கு ஜெய். இந்த 63 வந்து போன வருஷம் விட இந்த வருஷம் மிக சிறப்பா இருக்கு. அது காரணம் மணி டாக்கு ஒரு
முக்கியமான ஒரு பங்கு உண்டு. ஏன்னா மக்களை தேடி வந்து எல்லாருக்கும் பரப்புறது மணி டாக்ஸ், முக்கியமா மணி மணி டாக்ஸ் சல்யூட் கபாலிக்கு. என் பேரு சாய் சஞ்சனா. இங்க வந்து 63 ஜாலியா இருக்கு. கபாலி திருவிழா வருஷம் வருஷம் நாங்க பாத்துட்டே இருக்கோம். கபாலி இருக்கோம், இங்கதான் இருக்கோம் மயிலாப்பூர்லயே. கபாலிய கண்டாலே ஆனந்தம் தான், ஆனந்தமே கபாலி. கைலையே மயிலை, மயிலையே கைலை. கபாலி சுராயை நமோ நம. ஜெய கணேஷ ஜெய கணேஷ ஜெய கணேஷ பாசிவா. ஜெய கணேஷ ஜெய கணேஷ ஜெய கணேஷ ரத்யமம். ஜெய கணேஷ ஜெய கணேஷ ஜெய கணேஷ பாசிவா. ஜெய கணேஷ ஜெய கணேஷ ஜெய கணேஷ ரத்யமம். மூதாகராத மூதகம் சதா விமுக்தி சாதகம். கராதராவசம் சகம் விலாசி லோக ரக்ஷகம். அநாயகைக நாயகம் விநாசி தேவதைதகம். நிதாசுபாசு நாசகம் நமாமி சம்விநாயகம். ஜெய கணேஷ ஜெய கணேஷ ஜெய கணேஷ பாகிமம். ஜெய கணேஷ ஜெய கணேஷ ஜெய கணேஷ ரக்ஷமம். ஜெய கணேஷ ரக்ஷமம் ஜெய கணேஷ ரக்ஷமம். நாங்கள் இங்கே 63 பார்க்க வந்திருக்கோம் ஃபேமிலியோட. வருஷா வருஷம் வருவோம், ரொம்ப நல்லா கோலாகலமாக எப்பொழுதும் இருக்கும். திருவிழானாவே ஜெய ஜெயின்னு இருக்கும். நம்ம மயிலாப்பூர் எல்லாரும் நிறைய ஊர்லேருந்து பார்க்க வந்துட்டா வருவாங்க. மயிலாப்பூர் தான் இங்கே இருக்கோம் நாங்கள். 63 நல்லா கோலாகலமாக நடந்துட்டுருக்கு. இங்கே வந்து ஒரே இடத்துல எல்லா சுவாமியும் பார்க்கலாம். பக்தர்கள் அனைவரும் எல்லா அவங்களால முடிஞ்ச எல்லாம் கொடுத்துருக்காங்க. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக பரவசமாகவும் இருக்குது. என் பேர் தரேந்திரராஜ். சாமி பாத்துட்டேன். கபாலிக்கு எப்பயுமே கூட்டம் உண்டு. தலையில் சிறந்தவர் தான் கபாலி. இந்த வாட்டி நல்லபடி கூட்டம் நிறைய இருக்கு. ஐயா எப்படியா என் பொண்டாட்டியை கவர் பண்றீங்க? நல்லா இருந்தது ஐயா. சாமி கூட்டம் ஜாஸ்தி தான். ரொம்ப நல்லா இருக்கு. நிறைய ஜனமா இருக்கு. நான் வருஷம் வருஷம் வருவேன். ரொம்ப வருஷமா குழந்தை இல்லாத எனக்கு இந்த பையன் பிறந்தான். கபாலீஸ்வரர் தான் எனக்கு கொடுத்தது இந்த உயிர் எனக்கு. அதனால எல்லாருக்குமே நல்லது செய்வார் அவர். ரொம்ப சூப்பராக இருக்குது சார். இந்த தடவை மெட்ரோ ட்ரெயின் வர போடுறாங்க. அதையும் மீறி ஜனங்கள் லட்சக்கணக்கில் இல்லை கோடிக்கணக்கில் வந்துட்டோம். மயிலையே கையிலே கையிலேயே மயிலை சார். சூப்பராக இருக்கு. அதிகமான ஜனமா இருக்கு. ரொம்ப வரவேற்கத்தக்கது. மயிலை கபாலீஸ்வரர் கோயில் வத்திகள் வந்து ரொம்ப வரவேற்கு. ரொம்பவே நல்லா இருக்கு சார். சாமி இவ்வளவு கூட்டத்திலயும் நல்லா பார்த்து ஃப்ரீயா பார்த்தோம். நல்லா போலீஸ்லாம் நல்லா பாதுகாப்பு கொடுக்குறாங்க. ரொம்ப நல்லா இருக்கு. நல்லா கிராண்டாக பண்ணியிருக்காங்க. மயிலாப்பூர்னாலே ரொம்ப கோலாகலமாக இருக்கும். சாமி சூப்பராக பார்த்தோம். நல்லா இருந்துச்சு. சந்தோஷம் நல்லா இருக்கு. லட்டு சாக்லேட்டு இல்லை எப்பவுமே எங்கள் ஊரே இந்த ஊர் தான். சுவாசினி இந்த 63 திருவிழா வருஷ வருஷம் நடக்கும். ஆனால் இந்த வருஷம் சனிக்கிழமைனால ரொம்ப கூட்டம் அதிகமாக இருக்கு. இந்த சாமியை கண்கொள்ளா காட்சியாக பார்க்க முடியுது. இப்போ நாங்கள் முருகர் 63 நாயன்மார்கள் பார்க்கவே ரொம்ப ரொம்ப இதுவாக இருக்கு. வந்ததே இல்ல கபாலீஸ்வரம் பாக்கதான். இந்த வருஷம் பரவாயில்ல, கொஞ்சம் கூட்டம் கம்மி தான். வருஷம் வருஷம் கூட்டம் அதிகமா இருக்கும். இந்த வருஷம் பரவாயில்ல, ஓரளவுக்கு ஓகே. நல்லா இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. பூந்துவெள்ள இருந்து வரோம் சார். நான் வருஷம் வருஷம் வந்து இங்க பாக்குறது வந்து கூட்டம் எவ்வளவு இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி நாங்க வந்துடுறது. எங்க பேரன் இவன் ஆயிடுச்சு.
இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம், அவனால முடியவே இல்லைன்றான். அவன் எங்களுக்கு பழக்கம் தான், ரொம்ப அதிகமா இருக்கு. நாங்க இதே ஊர் தான், கேபி கார்டன். கபாலி வந்து போற இடம் தான். நாங்க கல்யாணம் வந்து 50 வருஷமா இங்கேதான் இருக்கோம். ரொம்ப எப்பவுமே சோசம் சூப்பரா நடக்கும். ரொம்ப எங்க இருந்தாலும் எப்ப இருந்தாலும் வந்துடும். எந்த டைம் இருந்தாலும் லாஸ்ட் டைம் கூட இந்த டைம் ரொம்ப ஓவர்தா. வேதவர்ஷினி சாமி பாத்தீங்களா? நல்லா இருக்கு. ஆ நல்லா இருக்கு. ஜனம் அதிகமா இருக்கு. சாமி நல்லா பாத்தேன். தேங்க் யூ. ரொம்ப அழகா இருந்தது. பூலாம் போட்டாங்க. கபாலி கோயில் சிறப்பா இருக்கும். அம்சமா எல்லாரும் என்ஜாய் பண்ணுங்க. சேஃப்டியா வீட்டுக்கு போங்க எல்லாரும் அப்படின்னு. தளபதி மாசு. நான் வந்து ஐ அம் கமிங் ஃப்ரம் தேனி, சுத்தி பார்க்க வந்தேன். நல்லா இருக்கு. சூப்பரா இருந்துச்சு. சாமி எல்லாம் பார்த்தேன். மயிலாப்பூர் கோயில பொறுத்தவரைக்கும் கபாலீஸ்வரர் கோயில எந்த எதுவுமே யாராலுமே அடிச்சுக்க முடியாது. அவரோட மகிமையுமே மகிமை தான். கபாலி கபாலி தான். ரொம்ப நல்லா இருக்கு. இந்த வருஷம் அதிகமா இருக்கு, சூப்பரா இருக்கு. எப்பவுமே இயர் இயர் நல்லா இருக்கும், பட் இந்த வருஷம் ரொம்ப நல்லா இருக்கு. மயிலாப்பூர் ஃபெஸ்டிவல்ல எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். வருஷம் வருஷம் நாங்க இங்க வந்துட்டு தான் போயிட்டு இருப்போம். நாங்க நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். பார்த்தோம் நல்லா தரிசனம். ஆனா இந்த தடவை நல்ல ஒரு கூட்டமா இருக்கு. நெரிச்சல்னால நாங்க ஓரமா நிக்கிறோம். சாமி வெரி ஹாப்பினஸ். நானும் ரொம்ப ஹாப்பியா தான் இருக்கேன். அக்கி நல்லா இருந்துச்சு. கிராண்டா சாக்லேட் பிஸ்கெட் எல்லாம் கொடுத்தாங்க. சூப்பரா இருக்கு. சாமியை பார்க்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வருஷத்துல ஒரு நாளைக்கு கிடைக்குது இல்லையா, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. My name is Lakshaya. சமையல் பிஸ்கெட் சாக்லேட் ரொம்ப அதிகமா இருக்கு சார். லட்சக்கணக்கான கூட்டம் சார் இருக்கு. ஆனா ஆன்மீகத்துக்கு தமிழ்நாட்டுல ஒரு சான்சஸ் இருக்கு சார். கண்டிப்பா ஆன்மீகத்தை வீழ்த்தவே முடியாது. ஆன்மீக பூமி தான் தமிழ்நாடு. இத்தனை வருஷத்துல நல்ல கூட்டம், நல்லா பார்த்தோம் சாமி. இதுதான் எங்க நேட்டிவ் ஊர். எல்லாமே ஃபர்ஸ்ட் டைம் இல்லை, எவ்ரி வருஷம் வருவோம் நாங்க. ரொம்ப பெரிய திருவிழாவா இருக்கு. பார்க்கவே ரொம்ப பிரம்மாண்டமா செம்மையா இருக்கு. டெக்கரேஷன்ஸ் எல்லாம் நாங்க இங்க 3:00 வந்தோம். இன்னும் இருக்கோம். ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கு. சாமி வந்துச்சு. சாமிய பார்த்து ரொம்ப பேர் ரொம்ப ஹாப்பியா இருக்கு. 3 மணிக்கு வந்து பார்த்தோம் சாமிய. இங்க வந்து மேலெல்லாம் வாசிச்சு இருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு.
சார் சூப்பரா இருக்கு சார், பாகத்தையே கண்கொள்ளா காட்சி. இவரை பாகத்தெல்லாம் குடுப்புன வேணும் சார். வருஷத்துல ஒரு வாட்டி வர்றது ரொம்ப நல்லா இருக்கு சார், மனசுக்கு நிறைவாகவும் இருக்கு. கூட்டத்தோட இருந்து அழகா பார்க்கறது நல்லா இருக்கு சார். நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு, ஹாப்பியா இருக்கு. திருவிழாவை பற்றி சொல்லணும்னா, மயிலாப்பூர்லேயே ஃபேமஸான திருவிழான்னா இந்த திருவிழா தான். நாங்கள் எப்பயுமே வருஷம் வருஷம் வந்துடுவோம். நேற்றும் வந்துட்டு பெரிய தேருக்கு வந்தோம், நேற்று ரெண்டு பேரும் தேர் இழுத்தோம், இன்றைக்கி வந்துட்டு சாமி பார்க்கறதுக்கு வந்துருக்கோம். மயிலாப்பூர்லேயே ரொம்ப ஃபேமஸான திருவிழா தான் இதுதான். அதுவும் இல்லாமல் இந்த அளவுக்கு வந்து வேறு எங்கேயுமே வந்துட்டு கூட்டம் பார்க்க முடியாது. இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய கூட்டம், எல்லாருமே வந்துட்டு சாமி பார்க்கணும், மயிலாப்பூரில் ஃபேமஸ், இதுக்கப்புறம் 3 வருஷத்துக்கு வேறு இல்லைன்னு சொல்லியிருக்காங்க மெட்ரோ போகிறதுனால. அதனாலேயே வந்துட்டு இந்த வாட்டி கூட்டம் ரொம்பவே அதிகமாக இருக்குது. அதுவும் இல்லாமல் இந்த 63 நாயன்மார்கள் திருவிழாவில் வந்து அங்கங்கே வந்துட்டு எல்லாம் கொடுக்கறது, சின்ன வயசு சின்ன பசங்களுக்கெல்லாம் அது கொஞ்சம் ஜாலி, இங்கே அது தராங்க இது தராங்க நோட் புக்ஸ் தராங்க, அந்த மாதிரி ஜாலியாக இருக்கும், என்ஜாய் பண்ணலாம். மணி டாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் அழுத்திடுங்க, அப்படியே இன்ஸ்டாகிராமில் டியூட் ஸ்மைல் கேஷோவை ஃபாலோ பண்ணிக்கோங்க.